ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சுவேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பாவக்காய் சிப்ஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, கசப்பு தன்மையே இருக்காது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாகற்காய் கொடுக்கணும், ஏன்னா கசப்பு தன்மை இருக்க ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அவங்களுக்கும். இந்த ரெசிபி என்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னோட சின்ன பொண்ணு, 1.5 வயசு ஆகுது, அவளுக்கும் ரொம்ப பிடிக்குது. அவங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பாவக்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் லைட்டாக எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட லைட்டாக வாட்டர் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது தண்ணி விதமாக இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டராக கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சிப்ஸ் போடும்போது கெட்டியாகிடும். அதனால் நல்ல ஒரு மீடியமான ஸ்டேஜில் வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சியில். இப்போ பாவக்காய் இதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா நம்ம கையில் பிசக்கி விட்டுக்கலாம். அது நல்லா கலந்து வச்சுட்டேன் மிக்ஸ் பண்ணி. இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக வச்சுருந்து எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து 10 மினிட்ஸ் கழித்து இதில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துகிட போவேன். மீடியமாக ஆயில் காய்ஞ்சால் போதும், ரொம்ப ஆயில் காயணும்னு தேவையில்லை. அப்படி காஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து போட்டதும் உடனே நம்மளுக்கு வந்து ரொம்ப மேலே மட்டும் நல்லா ஃப்ரையாக இருக்கும், உள்ளே வந்து குக்காகி இருக்காது. அதனால் மீடியமாக நம்மளுக்கு சூடு வந்து மீடியமான சூடில் வச்சு போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் எதுக்காக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு மேலே அந்த கோட்டிங் வந்து நல்லா செட் ஆகி இருக்கும். அதுக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக வச்சு எடுக்கணும். இல்லைனா நம்ம ஆயிலில் போட்டதும் நம்மளுக்கு அந்த மேலே மசாலெலாம் பிரிஞ்சு வந்துடும், சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் பக்கமாக வச்சுருந்து எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அது அந்த மசாலா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். நாம் இதில் எந்த ஒரு கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் வந்து சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு அந்த கலரே போதும். நல்ல கலர் ரெட் கலராக நம்மளுக்கு கிடைக்கும். நாம் கேசரி பவுடர் இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கும் கெடுதல். அதனால் நாம் இந்த மாதிரி நாம் வழியில் செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தியாக ஃபுட்டாக சாப்பிட முடியும் நம்மளால். இதுவாக 8 மினிட்ஸ் பக்கமாக நல்லா ஃப்ரை ஆகணும். திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்படியே பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துட்டேன். பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கசப்பு தன்மையே இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. எங்களது நச்சுவையில் உங்களது மனம் தித்திக்கட்டும். தேங்க்யூ.